புருஷன் பண்றதெல்லாம் பண்ணுவாரு, அதை நான் பார்த்துட்டு அமைதியா இருக்கணுமா? முதல்ல ஏஞ்சி வெளில போறியா? இதுக்கு மேல மரியாதை உனக்கு இருக்காது சொல்லிட்டு வெளில போயிடும். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் வந்து ஜெமியை நம்ம ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டோம். ஸோ எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. சரி, அவளுக்கு கொஞ்சம் கன்வின்ஸ் பச்சு, அவளுக்கு கொஞ்சம் சால்வ் பண்ணலாம், அவளுக்கு கொஞ்சம் கூல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். நான் நேற்று கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால என்னால் வர முடியல வீட்டுக்கு. ஸோ அதான் நான் கிளம்பி வந்துட்டேன், நான் வீட்டுக்கு போகிறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் அவன் எனக்கு ஒரு மெசேஜ் கூட பண்ணல, காலும் பண்ணல. சரி, என்னதான் இப்படி தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். வீட்டில் இருப்பான்னு நினைக்கிறேன். எங்கே, வெளியே போயிருக்காளா வீட்டில் இருக்காளான்னு தெரில. அம்மாவுக்கு ஃபோன் பண்ணேன், அவள் கொஞ்சம் ஒரு வேலை இருக்குது, அவள் வெளியே போகிற மாதிரி இருக்கா அப்படின்னு சொன்னாங்க. பட் என்னன்னு தெரியல, நம்ம வீட்டில் போய் பார்க்கலாம். இங்கே தான் நிற்கிறேன், வீட்டில் போய் பார்க்கலாம். அவளுக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். சரி, அவளுக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்கும், ஸோ அது கொடுத்து அவளை இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன ரியாக்ட் பண்ணுறா எனக்கு எனக்கு தெரிஞ்சு அவள் கொஞ்சம் வருத்தமாக தான் இருப்பா. அவளை நம்ம பேசி நம்ம சாக்லேட் காமிச்சு அவளை நம்மளுடைய வலைக்குள்ளே இழுத்தரலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன கோபமா இருக்க ஜெனி? ஜெனி ஏன் இன்னுமா கோபமா இருக்கா ஜெனி? ஜெனி ஏய் சொல்லு ஜெனிஃபர். ஏய் அது ஜெனி, நான் உனக்காகவே நான் வந்தேன் ஜெனி. ஏன் ஜெனி ஆசை ஆசையா உன்னை தேடி இருந்தா? ரகசியம் இப்படி பேசினு இருக்கா? நீ சம்மதப்பட்டது இல்லையா ஜெனிஃபர்? ஏய் இங்க பாரு, என்ன பாரு, என்னதான் பிரச்சனை உனக்கு? சரி சாரி மாமா, அந்த மாதிரி பேசுறது சாரி. வீடியோ தானே எடுத்துச்சு. அவர் அப்படி பேசுவாரு, திரும்ப வந்து நீ எப்படி நான் பேசுறது? சரி மாமா தானே பேசிட்டு ரோட்ல போறவங்கள பேசினாங்க சொல்லு. சரி ஓகே, மாமாக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். சாரி ஒரு மாதிரி பேசுறாவ வரவே மாட்டியா? இப்ப வந்தா என்ன அசிங்கப்படுத்துவீங்க? முறையில வந்து மாமா திட்ட கூடாதா? சொல்லு சொல்லுடி. எனக்கும் தெரியவே தெரியாது
நடிக்காது உனக்கு தெரியாம எப்படி இருக்கும், நீ வீடு எடுக்காது ஃபர்ஸ்ட், நீ தள்ளு போ. சேபா சேபா உனக்காக நான் சாக்லேட் வாங்கி வந்திருக்கேன். நிஜமா உனக்கு சாக்லேட் இல்லாம நான் என்ன அலைஞ்சுனா இருக்கேன் ஜெனி? சாக்லேட் ஜெனி எனக்கு, ஓகே சாரி, நான் மாமாக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். புருஷன் பண்றதெல்லாம் பண்ணுவாரு, அதை நான் பார்த்துட்டு அமைதியா இருக்கணுமா? என்னடா இப்படி பேசுறாவ? நிஜமா நான் எனக்கு ஏகப்பட்ட வேலை இருந்ததுடா. அப்ப கூட உனக்கு வீடியோ எடுக்கணும், அதுதான் உனக்கு இப்ப இது. நீ கோபமா இருக்கியா ஜாலியா இருக்கியான்னு தான் நான் வந்தேன். சிரிக்காத, எனக்கு உண்மையாலுமே இரிட்டேட் ஆகுது. கிளம்பு ஃபர்ஸ்ட். நீ சிரிச்சே இப்போ. சிரிச்சனா நதியா தான் கொண்டு அடிச்சு பண்ணி மரியாதையே வீடியோ ஆஃப் பண்ற. நீ அடிச்சாலும் கொண்டாலும் நான் இங்கதான் இருப்பேன் ஜெனி. என் வீடு அம்மா வீடு. யார் சொன்னா இது உன் வீடுன்னு? ஆமா அம்மா வீடு. கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டுனா இது உன் வீடே கிடையாது ஃபர்ஸ்ட். ஆரியா என் அம்மா வீட்டுக்கு நான் வருவேன். எனக்கு வெளில போய் உட்காரு, அம்மா வந்த பிறகு முதல்ல கிளம்பு. அம்மா வந்த பிறகு வெளில போய் உட்காரு. உண்மையில இரிட்டேட் ஆகுது நதியா. நீ என் இடத்துல இருந்தா நீ வேற மாதிரி ஏக் பண்ணிருப்ப. மரியாதை நீ கிளம்பு நீ ஃபர்ஸ்ட். ஏய் ரொம்ப பண்ற ஜெனி நீங்க. ஆமா என் மேல தப்பு. நீங்க பேசுறதுக்கெல்லாம் நான் அப்படியே பல்ல காட்டிட்டு உட்காந்துட்டு இருக்க மாதிரி என்ன சொல்லுவீங்க? ஏய் ரொம்ப இது பர்சனலா எடுத்துக்காது ஜெனி. ஏன் எல்லாமே நீங்க நிஜமா நீங்க பேசுறத நான் எப்படி எடுத்துக்க முடியாது சொல்லு. விட்டு போவது அதுக்கு வீடியோ எடுப்பீங்க வீடு. சரி ஒரு டைம் சொல்லி கேக்குறா, இன்னொரு வாட்டி சொல்லி கேக்குறா, திரும்ப நீ வீடியோ எடுத்துருவீங்க உடனே. யார் சொன்னா உங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு? நீங்க போட்டு அசிங்கப்படுத்துவீங்க. அதுக்கப்புறம் நான் திரும்ப உங்ககிட்ட வந்து பேசுறேன். யாரு உன்ன இது ரொம்ப கேவலமா? முதல்ல வீடியோ ஆஃப் பண்றியா இல்லையா? நீங்க முதல்ல வீடியோ ஆஃப் பண்ணு. நதியா இரிட்டேட் பண்ணாது நதியா, வீடியோ எடுக்காத. விடு ஜெனி, இதுக்கெல்லாம் நீ சீரியஸா எடுத்துக்க கூடாது ஜெனி. அகசன் ஃபர்ஸ்ட் இவ போ சொல்லுடா. நீங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நார்மலா பேசி வீடியோ அனுப்புறதால சரி நான் பண்ணிட்டேன். வீடியோ ஆஃப் பண்ணிட்டா வீடியோ ஆஃப் பண்ணுடா. நான் பேசுறேன் கிட்ட சொல்லுச்சு. எப்பா சாமி என் நல்லதுக்காக யாருமே சொல்ல தாங்க. நீங்க வீட்டை விட்டு கிளம்புட்டு கிளம்பு. அவ்வளவு கஷ்டமா இருக்கு, நீங்க எங்கேயும் யோசிக்கிறீங்களா? நம்ம பேசுறது அவ்வளவு கஷ்டமா இருக்கு போல இருக்கு. இவ்வளவு நாள் தோணுது அவங்களுக்கு. ஏன் என்னைக்குமே இல்லாம இன்னைக்கு இந்த வாட்டி ஏன் நீ இந்த மாதிரி? இது வரைக்கும் நடந்தது வேற. இது இது என்ன விஷயம்? என்ன விஷயம்? நான் ஃபேட்டா இருக்க அப்படி இப்படின்னு போட்டிருக்கீங்க நீங்க வீடியோல. அது என்னோட பர்சனல். நான் எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன, உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வரப்போதா? உங்களுக்கு எதா பிரச்சனை? எனக்கு தானே கிடைக்கல. நான் பாட்டு ஜாலியா இருந்துட்டு போறேன். ஏன் கஷ்டம் எனக்கு தான் இருக்கு, உங்களுக்கு எதுக்கு வேணும்? நான் தானே ஃபீல் பண்ணேன், நீங்க எதுக்கு உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? சரி ஓகே சாரி நானே சொல்றேன். சாரி வச்சு ரொம்ப பேசாத ப்ளீஸ். ப்ளீஸ் தயவு செஞ்சு போங்க சொல்லுடா. சரி ஓகே நான் ஏன் வெளியே போனா அம்மா வீடு நான் இருப்பேன். இங்க பாத்து பேச என்ன ஏன் சரியே இல்ல ஏன்றா? சேவா வெளியே போலாம். உனக்கு நான் இது வச்சிருக்கேவா, சாக்லேட் வாங்கியிருக்கேவா? ஏ ஜெனி, ஜெனி ஏய் விடு. ஜெனி ஜெனி ஏன் இப்படி பண்ற? ஒழுங்கா நீ போயிருந்தா இருந்துட்டேன்.
அவளுக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு போல. பட் வந்து நான் இருப்பேன், நான் இது எங்க அம்மா வீடு, நான் இருக்கணும், இப்ப எப்படி என்ன தள்ளி விடுவா? கண்டிப்பா நான் வந்து அம்மா கிட்ட நான் இதுக்கு ஒரு இது கேட்காம நான் போமாட்டேன், நான் அது வரைக்கும் நான் வெளியே தான் இருப்பேன். நான் தட்டி தட்டி பார்த்தா அவள் திறக்கவே இல்லை, ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு, நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்னு எனக்கே தெரியல. இருக்கட்டும், நான் இங்கேதான் இருக்க போறேன், எங்க அம்மா வர வரைக்கும் நான் போக மாட்டேன் நான்.